ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ்னு ஒரு படம் வந்திருக்குங்க. ஃபாலோவர்ஸுக்காக யூடியூபர்ஸ் நாமெல்லாம் எப்படி எல்லாம் அடிச்சுக்கிறோம், சப்ஸ்கிரைபர்ஸுக்காக இங்கேயும் சில பேர் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் இவங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து சில கஸ்டமர்ஸ் வேற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அதோட விளைவு என்னாகுங்கிறது தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் எடுத்ததுமே சோயின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளுக்கு 2 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஃபேமிங்கிற ஒரு ஆப்பில். கூடவே ஃப்ரெண்டு ஒருத்தி, இவ பேர் ஜேன் ஃபிஷர், 1 மில்லியனுக்கு ஒரு மணிக்கு ஒருத்தவன் பதில் போடுறான். யாருன்னு கேட்டா ஸ்பான்சர்னு சொல்றான். இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸா நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஆட்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க. அவங்க பணம் கொடுத்து அவங்களோட பிராண்டை இவங்க கிட்ட கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு காசு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பான்சரை பார்க்க போலாம் வா கூட்டிட்டு போறேன். போகும்போது அந்த மட்டை பாக்கிறான். கார்ல ஏறி இவங்க கிளம்பி போறாங்க. ஒரு கப்பலுக்கு தான் வர சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க போய் பார்த்தா ஃப்ரெண்டு காரி மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறா, ஜேனு மட்டும். சோழி எங்க அப்படின்னு அவ கேப்பா. அதுக்கு பதில் வராம அவளையே ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க. அப்படியே அங்க சீனு கட்டு. மீடியால இருக்கிற நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற பல பேரை நமக்கு காட்டுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அங்க தான் நம்ம ஹீரோயின் இருக்கிற. ஒரு கிராமத்துல வாழ்றா, சொந்தமா குதிரை வச்சிருக்கா. குதிரை ஓட்டுறதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ பேரு கரிஷா. ஃபேமிங்கிற அந்த ஆப்ல இவளுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை வெறும் 1486 ஃபாலோவர்ஸ் மட்டும்தான். இவ எந்த கேட்டகரிக்குள்ள போகலாம் அப்படிங்கறத இன்னும் முடிவு பண்ணல. தோலை காட்டி ஃபாலோவர்ஸ் வாங்கலாமா, இல்ல திறமைய காட்டி ஃபாலோவர்ஸ் வாங்கலாமா, அந்த முடிவு இன்னும் எடுக்கல. போட்டோ எடுத்து போடுவா, ஒன்னும் பெருசா ஓடாது. அப்ப தங்கச்சிக்காரி, இவ பேரு சார்லட், 6000க்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இவளும் என்ன கேட்டகரிக்குள்ள போலாம்னு யோசிக்கல. தங்கச்சி தான் அக்கா விட ஃபாலோவர்ஸ் அதிகம். ஃபாலோவர்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் போட்டோ எடுத்தா கிடைக்காது, இங்க நில்லு இப்படி பாருன்னு போட்டோ எடுத்து கூடவே வித்தியாசமான டேக் எல்லாம் போட்டு விட்டுறான். இனி ஃபாலோவர்ஸ் பிச்சுப்பாங்க பாருன்னு சொல்றான். அடுத்து அப்பா வரார். அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டம். ராணுவத்துல இருக்கிற போது முதுகுல அடிபட்டுருச்சு. ஆபரேஷன் அது இதுன்னு நிறைய செலவாய் போச்சு. கிட்டத்தட்ட $400,000 கடன் இருக்குதான். அவ்வளவு பணமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மிரண்டு போறாங்க. அந்த பணத்தை சம்பாதிக்கணும், வேற வழி இல்லைன்னா நம்ம குதிரையை கூட வித்து தான் ஒரு மாசத்துக்கு சாப்பிடணும் சொல்ல, குதிரையை விற்க வேணாம் அப்படிங்கிற அக்கா. தங்கச்சி தான் அப்ப சோத்துக்கு வழி நான் வேலைக்கு போறேன்னு சொல்லும் போது, இல்ல முதுகு வழியில உங்களால வேலைக்கெல்லாம் போக முடியாது, அதனால உங்களுக்கு பதிலா நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற அக்கா. நீ வேலைக்கு போட்டா அப்புறம் குதிரைய குதிரை பண்ணைய யாரு பாத்துக்கிறதுங்கிறாரு அப்பா. தங்கச்சி தான் பாத்துக்கணும், நான் வேணா ஸ்கூலை விட்டுட்டுமா அப்படின்னு தங்கச்சி கேட்டா அப்பா அதெல்லாம் முடியாதுங்கிறாரு. அவ ஸ்கூலை விட்டுவிட்டு பாத்துக்கிறேன்றா. அப்பா அதுக்கு ஒத்துக்கல. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கூடி இருக்குது. எப்படி எனக்கு ஃபாலோவர்ஸ் கூடுச்சுன்னு அக்கா கேட்டா, எல்லாம் டேக் தான்ப்பா, வித்தியாசமா விதவிதமான டேக் எல்லாம் போட்டு பார்த்தேன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் கிடப்பாங்க, யாருப்பா அதெல்லாம் அப்படிங்கிறப்பல இவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. ரேண்டமா உலகத்துல இருக்கிற பல பேரு ஃபாலோ பண்றாங்க இவளை. உனக்குன்னு ஒரு பிராண்டை பில்டப் பண்றதுக்கு இது உதவியா இருக்குங்கிற தங்கச்சி. இந்த ஜாக் ஆஃப் ஸ்பேசஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறியா? இவனுக்கு 500,000 ஃபாலோவர்ஸ் உண்டு. ஆனா அவன் யாருங்கிறதே, அந்த ஜாக்குங்கிறவன் யாருங்கிறதே அக்காவுக்கு தெரியல. ஜாக் மேய தெரியாதா, எவ்வளவு பெரிய இன்ஃபுளுசர் தெரியுமா, என்னம்மா நீங்கிறாப்புல தங்கச்சியே ஓட்டுறான். அவனை டேக் பண்ணிட்டு ஒரு போஸ்டர் போட்டு அவனுக்கு ஒரு ஃபாலோ பட்டனையும் அமுக்கி விட்டுறான். பதிலுக்கு அவன் உன்ன ஃபாலோ பண்ணா என்னெல்லாம் மறந்துடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தங்கச்சி ஓட்டிட்டு போவா. இவ கடைசியா ஒரு போட்டோ எடுத்து அழகா ஒரு போஸ்டர் போட்டுட்டு அடக்கமான டேக் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு பார்த்தா திருதிருன்னு ஃபாலோவர்ஸ் எகிரி போய்கிட்டு இருக்காங்க. இரடானா அந்த ஜாக்குங்கிற ஃபேமஸ் ஆன ஆளு இவளை ஃபாலோ பண்ணிருக்கான், அதனால ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இவளுக்கு கிடைச்சிருக்கிறான். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவளுக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாட் பண்ணிக்கிறாங்க. சாட்ல இந்த மாதிரி நான் தான் ஜாக் அப்படிங்கிறான். அவன் நீ தான் ஜாக்குங்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு இவ கேட்க, 1-5 ஒரு நம்பர் சொல்லு கேட்டா 3 சொன்னதும் 3 நம்பரை காமிட்டு ஒரு போட்டோ எடுத்து அவன் அமைச்சு விடுறான். அப்ப உண்மையான ஜாக் அவன் தான். நீ ரொம்ப அழகா இருக்கிற, உனக்காக ஸ்பான்சர் பிடிச்சு கொடுக்குறேன், தாய்லாந்துல ஒரு பார்ட்டி இருக்குது வர முடியுமான்னு கூப்பிடுறேன். கார் அமைச்சு விட்டுருவானா, பிளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருவானா, ஸ்பான்சர் கிடைச்சா சம்பாதிக்க முடியும்னு சொன்னதும் இவ அதை பத்தி தன்னோட அப்பா கிட்ட தங்கச்சி கிட்ட பேச தங்கச்சி குஷி ஆயிட்டா. ஜாக்கே உன்ன ஃபாலோ பண்றான், உன் கூட மெசேஜ் பண்ணிருக்கானா, நீ பெரிய ஆல்ரெடி 12,000 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு உனக்கு, ஏ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நீ அப்படிங்கிற அப்ப பாராட்டிட்டு இருக்கா தங்கச்சி. அப்பாக்கு இது எதுவும் புரியல, இதெல்லாம் ஸ்பேம், ஏமாத்த வேலை போக வேண்டாங்கிறாரு அப்பா. ஆனா பொண்ணுங்க ரெண்டு பேரும் இல்ல இல்ல இதெல்லாம் நிஜம், ஃபாலோவர்ஸ் அதிகமா இருந்தா நாமெல்லாம் செலிபிரிட்டி மாதிரி அப்படி இப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் பேசி ஒரு வழியா அப்பாவை சரி கட்டிடுறாங்க. நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைச்சா நிறைய ஸ்பான்சர் கிடைப்பாங்க, நிறைய ஸ்பான்சர் கிடைச்சா நிறைய சம்பாதிக்கலாம்னு பேசி கடன் அடைக்க முடியும், நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம்லாம் பேச சரி ஓகே நீங்க நம்பிக்கை இருந்தா ட்ரை பண்ணுங்கன்னு அப்பா ஒத்துக்கிட்டதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஒரு 2 தாய்லாந்துல போய் இருக்கணும் போல, இதற்காக கார் எல்லாம் வருங்கிறாங்க, சரி கார் வந்தா போலாம் அப்படிங்கிறப்பல அப்பா நினைச்சாரு. பார்த்தா எதிர்பார்த்தபடியே கார் வந்துருச்சு. இவ்வளவு ரெடி ஆகி அப்பாக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறா. 2 தான் கூடிய சீக்கிரம் வந்துருவேன் சொல்லிட்டு கிளம்புறா அக்கா. தங்கச்சி நல்லபடியா அமுச்சு வைக்கிறா.
அடுத்த பிளைட்டையும் ஏறி தாய்லாந்துலயே போய் இறங்கியாச்சு. அங்க போய் இறங்கினா ஜெனர்னு ஒருத்தன் அறிமுகமாகறான். இவனும் தோலை காட்டி பாடியை காட்டி ஃபாலோவர்ஸ் ரெடி பண்றவன் தான். ஸ்கின் கேட்டகரி தான். இவ தன்னை கரிஷான்னு அறிமுகப்படுத்திக்கிறான். எனக்கு அக்கா நானு தங்கச்சி எல்லாம் இருக்கிறானு அறிமுகப்படுத்திக்கிறான். தாய்லாண்டுக்கு எதுக்குமான்னு வந்து கேட்டா இந்த மாதிரி ஸ்பான்சருக்காக எடுத்து சொல்ல நானும் அதே ஜாக்குங்கிற கூப்பிட்டு தான் வந்திருக்கிறேன். இதோ இவரு கூட ஜாக்க கூப்பிட்டு தான் வந்திருக்கிறதா மூணாவது ஒரு ஆளை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவருக்கு பெண்கள் மீது ஆர்வம் கிடையாது, ஆண்கள் மீது தான் ஆர்வம். பொண்ணா பிறக்கல என்ன வருத்தப்படக்கூடிய ஒருத்தர். அவரும் இன்ஃபுளுசர் தான், நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாப்ல. எப்பா இருட்டு, ஒவ்வொரு ஆளையும் காட்டும் போதும் கூடவே அவர்களோட ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கையும் சேர்த்து காட்டியது. எல்லா பேரோட ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கையை நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. நீ மறக்காம கொஞ்சம் காமிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஜாக் தான் உங்களை பிக்கப் பண்றதுக்காக என்ன வெயிட் பண்ண சொன்னா, வாங்க போலான்னு அவர் தான் இவங்களை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அதுக்குள்ள ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட் போட்டுட்டு தான் கிளம்புறாங்க. இங்க இருந்து ஏதோ ஒரு பெரிய வீடு இருக்கிறா, அந்த வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க ஒருத்தி அவளும் இந்த தோல் கேட்டகரியில தான் வருவா. வெள்ளத்தோலை காட்டி தான் ஃபாலோவர்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. அவளையும் கூட்டிக்கிட்டு அந்த பெரிய வீட்டுக்கு போறாங்க. தாய்லாந்து சுத்தி பார்த்துட்டே போறாங்க. போற வழியில மூணு பேரு டாட்டூ எல்லாம் வித்தியாசமா போட்டுக்கிட்டு ரோட்டு பக்கம் நிப்பாங்க. அவங்க எல்லாம் பயந்துகிட்டே பார்த்துட்டு போறான். பார்த்தா ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களால போய் இறங்கினா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல இன்ஃபுளுசர்ஸ் அங்கதான் ஒன்னா ஒண்ணு கூடியிருக்காங்க. வந்ததுமே அங்க ஒரு அராத்து இருக்குது. அந்த அராத்து எல்லாரும் போனை கொடுங்க, போன் எல்லாம் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறப்பல பஞ்சாயத்தை போட ஆரம்பிக்கிறான். எதுக்கு போனை கொடுக்கணும்னு நம்ம ஹீரோயின் மித்த ஆட்கள் எல்லாம் கேட்பாங்க. இங்க என்னோட வீடு என்னோட ரூல் அப்படிங்கிறப்பல சீனை போடுவா. அதே சமயம் நம்ம ஜாக் வரான். தாய்லாந்துக்கு உங்க எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி ஸ்பான்சருக்காக நாங்க இந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது தேவையில்லாத போட்டோவெல்லாம் எடுத்து வெளியில போட்டு ஸ்பான்சர் எல்லாம் கொஞ்சம் சில பேர் வெளியில போயிட்டாங்க. இதற்கு பிறகு நீங்க போன் எல்லாம் பயன்படுத்த கூடாது, போன் எல்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க. தேவைப்படும் போது நாங்களே உங்ககிட்ட போட்டோ கொடுப்போம். அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க எங்களுக்கு தான் அனுப்பணும். நாங்க தான் இந்த போட்டோ எல்லாம் ஓகே இல்லங்கறத அப்ரூவ் பண்ணுவோம். அதன் பிறகு தான் போஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய அந்த அராத்து கண்டிஷன் போடுது. ஜாக்கும் ஆமா இதெல்லாம் உருக்கணும் தான், இதெல்லாம் இருந்தா தான் ஸ்பான்சர்ஸ் பிடிச்சு வச்சுக்க முடியும்னு சில பேர் அவர் வரவேற்று பேசிட்டு இருக்கிறார். ஃப்ரீயா ட்ரிங்க் இருக்கு, ஃப்ரீயா தங்கலாம், எல்லா வசதி இருக்கு, என்ஜாய் பண்ணுங்கன்னு அவங்கவங்க ரூம்ல போய் தங்க சொல்றாரு. நைட்டு கிளப்புக்கு போவோம், கையில இந்த டேக் மட்டும் மிஸ் பண்ணாம போட்டுக்கங்க. எக்காரணத்தை கொண்டு இதை மிஸ் பண்ணிட கூடாது அப்படிங்கிறாரு ஜாக். நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒன்னதான் அரல் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நல்லபடியா பிரயாணம் முடிஞ்சிருச்சுல, வந்துட்டு இல்லைன்னு விசாரிக்கிறாரு நம்ம ஹீரோ ஜாக். இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, ஏதோ ஸ்பான்சர் கிடப்பாங்க, நாலு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு காசு பாக்கலாம்னு வந்தா இங்க இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்றாப்ல பேசுவா. இவ்வாறு இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, இவங்களை வச்சுதான் என் ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கையை கூட்ட முடியும், நிறைய ஸ்பான்சரையும் பிடிக்க முடியும். போக போக உனக்கே புரியுங்கிறாப்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு ஜாக். எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு வந்தா அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதோ ஒண்ணு கிஃப்டா அங்க இருக்கும். நம்ம அக்கா ஹரிக்கு கிட்டார் ஒண்ணு கிஃப்டா இருக்குது. அந்த ஜிம்பாடி பையன் வந்தானே ஜெஃபர், அவனுக்கு தம்பிள்ஸ் கிஃப்டா இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான கிஃப்ட் உண்டு. ஒட்டுமொத்த இன்ஃபுளுசரையும் நாலு முக்கியமான கேட்டகரியா நம்மளால பிரிக்க முடியுமா. ஒண்ணு, அவங்க அவங்களோட டேஸ்ட பொறுத்து. டேஸ்ட்னா அவங்களுக்கு ஃபேஷன்ல டேஸ்ட் இருக்கலாம், ஃபுட்ல ஃபுட் இண்டஸ்ட்ரியில டேஸ்ட் இருக்கலாம், இல்ல டிசைனிங்ல டேஸ்ட் இருக்கலாம். அவங்களோட அந்தந்த டேஸ்ட பொறுத்து அதை பிடிச்சி ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கூட்டி இருந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் டேஸ்ட்ங்கிற கேட்டகரியிலையும், சில பேர் லைஃப் ஸ்டைல் அந்த லைஃப் ஸ்டைலையே காட்டி ஃபாலோவர்ஸ் பிடிப்பாங்க, அவங்கள லைஃப் ஸ்டைலுங்கிற கேட்டகரியிலையும், சில பேர் பம்புங்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றதா இருந்தா நம்ம ஜாக் அக்கா ஹாரி இவங்கெல்லாம் இந்த லைஃப் ஸ்டைல் கேட்டகரிக்குள்ள மேபி வரலாம். ஏன்னா அவங்க அனுபவத்தையே இங்க வித்து ஃபாலோவர்ஸ் ரெடி பண்றாங்க, காட்டி ஃபாலோவர்ஸ் ரெடி பண்றாங்க. பம்புங்கிற கேட்டகரி இந்த சிக்ஸ் பேக் கட்டுமஸ்தான உடம்பு வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் மூணாவது கேட்டகரி. அடுத்து நாலாவது கேட்டகரி தோலை காட்டி வருவாங்கல்ல ஸ்கின்னு, அவங்க இந்த தோலை காட்டி ஃபாலோவர்ஸ் ரெடி பண்றவங்களுக்கு தான் நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்களாம். அவங்க போடுற எல்லாமே ஸ்பான்சர்ஸ் கொடுக்கற ப்ராடக்ட் தானா. ஃபேமிங்கிற இந்த ஆப் மூலமா இவங்க இந்த மாதிரி நாலு கேட்டகரியில இருந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க போல தெரியுது. ஜாக் அடுத்து பாட்டிக்கு போனவானே இவளை கூட்டிட்டு போவான். அப்ப கொஞ்சம் மன விட்டு பேசிட்டு இருக்கும் போது இவ இந்த மாதிரி நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், ஒரு $4,00,000 நாங்க கடன்ல இருக்கிறோம், அதை அடைச்சாதான் என் குதிரையை என்னால காப்பாத்த முடியும் அப்படி அப்படின்னு சொல்ல, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன்னு கேட்டா ஒரு 10-15,000 தான் சொல்ற. அட்லீஸ்ட் 1,000,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் நீ எதிர்பார்க்கிற அந்த ₹4,00,000 ஸ்பான்சர்ஷிப்ல பிடிக்க முடியும். பரவாயில்ல ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். 18,000 ஃபாலோவர்ஸ்ல இருந்து 1,000,000 ஃபாலோவர்ஸ் கொண்டு போகணும், $4,00,000 சம்பாதிக்கணும், இதுதான் அவளோட கோல். இப்ப போனை கையில கொடுத்துறாங்க, இனிமே உங்க போனை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா நீங்க என்னதான் போட்டோ எடுத்து போன நினைச்சாலும் அப்ரூவ் ஆன பிறகுதான் அது போஸ்டிங்கே போகும். ஃபில்டர் பண்ணி தான் நாங்க போஸ்ட் போட அலோ பண்ணுவோம், எங்களோட சர்வரின் மூலமா தான் இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறாப்ல ஜாக் சொல்றாரு. அப்புறம் முக்கியமான மேட்டர், பார்ட்டியில யாராவது கையில சிவப்பு கலர் பேண்ட் போட்டிருந்தாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க அர்த்தம், அவங்க நிறைய குற்றச்செயல்களை செய்யக்கூடிய ஆட்கள், அவங்க கிட்ட மட்டும் நெருங்க வேண்டாம் அப்படின்னு ஜாக்கு எச்சரிக்கிறான். அப்புறம் பீச் பக்கம் வருவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ட்டிக்கு போறதுக்கு டைம் இருக்கு, அது வரைக்கும் பிடிச்சதை செய்யுங்கன்னு. பீச் பக்கம் ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்து போஸ்ட் பண்றேன், உன்னை டேக் பண்றேன், அப்பதான் உனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுக்க சொல்ல இவளும் போஸ்ட் கொடுப்பா. போஸ் எல்லாம் ரொம்ப பழக்கப்பட்ட போஸ்ட் மாதிரி இருக்குது, நல்லா சிரிச்சு போஸ்ட் கொடுமா, 24,000,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா இவனுக்கு, பார்த்ததான் அவங்களுக்கு பிடிக்கணும் இல்லங்கிறாரு. அப்புறம் அவளும் சிரிச்சு அவளை கட்டி பிடிச்சு போஸ்ட் கொடுக்க
சூப்பரு அப்படின்னு பாராட்டுற. அப்புறம் சாப்பிட்ற இடத்துக்கு வந்தா ஒருத்தி சாப்பு கலர்ல ஏதோ கோணி பைய சுத்தினாப்புல சுத்திட்டு வந்து டிரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு வரா. ஸ்கின் கேட்டகரி, தோல் கேட்டகரி, நல்லா இருக்கு நிறைய பேர் பாராட்டுறாங்க. கேட்டு வாங்கிக்கிற பாராட்டெல்லாம். நம்ம ஹீரோயின் டிரெஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது அப்படின்னு சொல்ல, சும்மா ஒரு பிராண்ட டேக் பண்ணி விட்டதுக்கே நிறைய காசு கிடைச்சதா, அந்த காசுல தான் இவன் இந்த டிரெஸ்ஸே வாங்கினாலாம். அடுத்து ஃபுட் வருது, சாப்பாடு வருது. எல்லாரும் சாப்பிட கையில ஸ்பூனு ஃபோக் எல்லாம் கையில எடுத்தா சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த அராத்து திட்டுவா. உடனே எல்லா பேரும் சரி சாமி கும்பிட போறாங்க நினைச்சுட்டு நம்ம ஹீரோயின் சாமி கும்பிட போவா அக்காஹாரி. ஆனா எல்லா பேரும் சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடற ஐட்டத்தை போட்டோ எடுத்து சோசியல் மீடியால ஃபர்ஸ்ட் எடுத்ததும் போட்டுருவாங்க போல. ஐயோ ப்ரே பண்ண சொல்லலையான்னு அதுக்கு பிறகுதான் இவ போட்டோ எடுத்து இவளும் போஸ்ட் போட ஆரம்பிக்கிறா. இந்த ஒரு வாரம் தாறுமாறா போனோம், அடுத்து பார்ட்டியில நாம கொண்டாடுறோம் சொல்றாரு நம்ம ஜாக்கு. உடனே பார்ட்டியில எல்லா பேரும் குதூகலமா இருக்கிறானுங்க. இவ சாப்பிட மாட்டேன் நம்ம ஹீரோயின் சரக்கெல்லாம். அதே சமயம் நம்ம அராத்திங்க அவளோட சர்வர் மூலமா எந்தெந்த போட்டோவெல்லாம் அப்ரூவ் பண்ணலாம் எந்தெந்த போட்டோ அப்ரூவ் பண்ண கூடாதுங்கிறதெல்லாம் அவதான் அங்க டிசைட் பண்ற. ஃபாலோவர்ஸ் எல்லாம் சும்மா கிடுகிடு கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிக்குது. அக்காகாரி இப்போ 60,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேல வந்துட்டா ஆல்ரெடி. அராத்துக்காரியோ அங்க அப்ரூவ் பண்ற வேலையில குறியா இருக்கிறா. அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட நல்லா ஜூம் பண்ணி போஸ்ட் போட சொல்லிக்கிட்டு இருப்பா வேலையாட்கள் கிட்ட. நம்ம ஹீரோயினுக்கு டைட்டான ஒரு லாங் ஷூ போட்டு விட்டாங்க போல, அந்த ஹீல்ஸ் இருக்கிற செருப்பை கொடுத்துட்டாங்க போல. அது அவளுக்கு பிடிக்கவே இல்ல, காலெல்லாம் வலிக்குன்னு சொல்ல நான் காலமுக்கி விடுறேன்னு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறா நம்ம ஜாக். இதுல வேற சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொன்னவளுக்கு வம்படியா சரக்கு ஊத்தி கொடுத்துருக்காரு அந்த தன்பால் ஈர்ப்பாளர். அவரும் ஓவரா சரக்கு அடிச்சிருக்கிறாரு. அடுத்து ஏதோ ஒரு பாட்டு போட்டதும் எனக்கு பிடிச்ச பாட்டு ஓடியா ஓடியான்னு இந்த பொண்ணை எழுத்துட்டு போய் டான்ஸ் ஆட வைக்கிறார். பார்த்தா ஆல்ரெடி 100,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேல நம்ம ஹீரோயின் போயிட்டா. எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா மொட்டையா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கையில அந்த சிவப்பு கலர் பேண்ட் கட்டப்பட்டிருக்குது. இவங்களை தான் ஆபத்தானவங்க, அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படிங்கிறாப்ல ஜாக்க சொல்லியிருப்பான். முதல் தடவை சரக்கு நிறைய ஊத்தி விட்டதுனால அவளும் என்னென்னமோ அடிக்கிட்டு இருக்கிறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லலாம். அதுல ஒரு போட்டோல நம்ம ஹீரோயின் ஜாக்கு பின்னாடியே ஒரு ஸ்பான்சர் 3 பேர் சேர்ந்து எடுத்த போட்டோ. அதை அப்ரூவ் பண்ணணுமா இல்ல டெலிட் பண்ணணுமான கேள்வி வருது. இவங்க சர்வர்ல தானே கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. இவளுக்கு அப்ரூவ் பண்ண மனசே வரல. ஏன்னா ஜாக்க இவ்வளவு பண்றாலோ என்னவோ தெரியல. பொறாமையில பொங்குவா. ஆனா வேலை பாக்குறவங்களோ ஸ்பான்சர் இருக்கிற போட்டோ இது அப்படின்னு சொன்ன பிறகுதான் சரி அப்ரூவ் பண்ணு அப்படின்னு ஒத்துக்கிறா ராத். கையில பேண்ட் மாட்டின ஒரு மொட்டைய இவங்களை ஏ குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அடிக்கிட்டு இருக்கும் போது ஜாக்கு ஜாக்குன்னு பேசினா ஜாக்கு இல்ல என் பேரு ஏடி அப்படின்னு சொல்லுவான். ஏடியான்னு பார்த்தா எஸ் திடீர்னு பார்த்தா அந்த பேண்ட் கட்டின மொட்டையனோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல சாரிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட பாக்குறா. ஒரு சீட்டை கண்டுபிடிச்சு போய் உட்காந்துறா. அவர் தான் இவளை தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்கிற போல தெரியுது. உயிரோட தான் இருக்கியா, செத்து போயிட்டு நினைச்சேன் அப்படின்னு ஓட்டுவாப்ல. என்னாச்சுன்னு கேட்டா சம போதை ஏறி போச்சு உனக்கு மயங்கிட்ட அப்படின்னு அவர் எடுத்து சொல்ற. தப்பு ஏன் மேலதான், நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னையும் நான் கேட்காம நான் தான் சரக்க வலுக்க டைமா கொடுத்தேன், ஏன் தப்பு தானு ஒத்துக்கிறாரு. அந்த தப்புக்கு நான் பரிகாரம் பண்றேங்கிறாரு. அதே மாதிரி இந்த பங்களா விட்டு வெளியில போக வேணாம்னு சொல்லிருப்பாப்ல. அவ என்ன ஜாக்க சொல்றது நாம கேக்குறது, வா போலாம் அப்படிங்கிறாப்ல அவர் கூட்டு வர்றாரு. அடுத்து ஊருக்குள்ள அந்த ஜிம்பாடியும் கூட்டிக்கிட்டு இவங்க ஊனு பேரும் சுத்து பார்க்க கிளம்பிட்டாங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு வந்துருச்சு. அந்த ஜிம்பாடி மட்டும் சோகமாவே இருப்பான். ஏன்டா சோகமா இருக்க அப்படின்னு கேட்டா சோகமா இருக்கிற ஜிம்பாடியை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சா இவன் என்ன கேட்டகரிக்குல வரான், கட்டுமஸ்தான உடம்புங்கிற கேட்டகரிக்குல வரான். ஸ்பான்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெராய்டு ஊசியை போட்டு இன்னும் நல்லா பம்ப் பண்ணு, இன்னும் மசில்ஸை ஏத்து, கட்டுமஸ்த கூட்டு அப்படிங்கிறாங்க. ஆனா இவனுக்கு நேச்சுரலா வச்சுக்கிறதான் பிடிக்குமா, அதெல்லாம் நான் ஸ்டெராய்டு யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால இதுதான் கடைசி டூரா இருக்கும், இதன் பிறகு வேற ஒரு டூருக்கு என்ன கூப்பிட மாட்டாங்கன்னு வருத்தப்பட்டு சொல்றான். நடிக்கவும் உனக்கு ஆசை உண்டு போல, அந்த பக்கம் போலான்னு நினைக்கிறான் என்னவோ. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குன்னு இவங்க ரெண்டு பேர் சொல்லுவாங்க. சரி சாப்பிடுங்கப்பான்னு சொல்ல இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிற சமயம் சிவப்பு கலர் பாண்டு கட்டின அதே மொட்டை கூட சிலி ஆட்களோட கூட அடியாட்களோட இங்க வராப்ல. அந்த ஹோட்டல்ல பணம் எங்கன்னு விசாரிக்கிறாரு. ஹோட்டல்காரம்மா ஏதோ கொஞ்சம் பணம் எடுத்து கொடுக்குது, இது பத்தாதுன்னு அந்த மொட்டை சண்டை போடுவான். கரெக்டா இவங்களை பாத்துறான். அங்க அந்த மொட்டையர் நம்ம ஹீரோயினை பார்த்ததும் இந்த படம் நேற்று பார்ட்டியில பாத்தனே எனக்கு தெரியுமே நாம ஒன்னா டான்ஸ் ஆடணுமே அப்படிங்கிறார். அப்ப நம்ம ஜிம்பாடி அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும் போது உடனே அடியாட்கள் 4 பேர் ரவுண்டு கட்டுறாங்க. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள தகராறு வர ஆரம்பிக்க ஜிம்பாடி ஒரு பயல போட்டு புலந்தெடுப்பான். நல்ல வேலை. அதே சமயம் நம்ம ஜாக் அங்க வந்துடுறாரு. கூட நிறைய அடியாட்களை கூட்டிட்டு வந்திருப்பாரு செக்யூரிட்டிஸ். இவங்க என்னோட ஆட்கள் அப்படின்னு வந்து ஜஸ்ட் மிஸ்ல இவங்களை காப்பாத்திடுறான் நம்ம ஜாக். ஏன் சொல்லாம கொள்ளாம வந்தீங்கன்னு அவர் சத்தம் போறாரு. ஜாக் எப்படா கண்டுபிடிச்சுன்னு கேட்டா ஃபேமி ஆப் தான், இவங்க சர்வர் மூலமா தானே போகுது, அதுல லொகேஷனை கண்டுபிடிச்சாங்க போல. ஒன்னும் பிரச்சனை இல்லையே, வாங்கன்னு எல்லாரும் கூட்டிட்டு
எனக்கு இந்த உதவி எல்லாம் பண்ணு கேட்டா ஏதோ பண்ணணும்னு தோணுச்சு. ஃபேமி ஆப்ல பாக்கும்போது எனக்கு 24 லட்சம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏதாவது சாரி என்னது 24 மில்லியன், அப்ப 2 கோடிக்கு மேல ஃபாலோவர்ஸ் அர்த்தம். அதெல்லாம் இருக்காங்க நினைச்சுக்கிட்டு தப்பா நடந்துக்காது, ஒரு கண்ணாடி மாதிரி தான். ஆனா நிறைய விஷயங்களை ஸ்டேஜ் பண்ணி தான் உருவாக்கி இருக்கிறோம். உண்மையை சொல்ல போனா நான் தனிமையை உணர்றேன் அப்படிங்கிறாப்ல ஜாக் சொல்லுவான். சரி என்ன பண்ணா உனக்கு சந்தோஷம் இருக்குன்னு கேட்டா அதெல்லாம் மறந்து போச்சுங்கிறா. சும்மா அந்த ஆப்புக்காக மொபைல் முன்னாடி நடிச்சு உண்மையான சந்தோஷம் எதுல இருக்குங்கிறதே மறந்து போயிட்டான். பிராப் வோட்கான்னு ஒரு வோட்கா கம்பெனியோட சிஇஓ தான் இப்ப ஸ்பான்சரா வந்திருக்கிறாப்ல. இவங்களோட இந்த ஒரு வார செலவு எல்லாத்தையுமே தாய்லாந்துல பாத்துக்கிறதும் அவர் தான். அவர் தான் ஸ்பான்சர் போல. என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு ஸ்பான்சர் வந்து விசாரிக்கிறார். வோட்கா ஸ்பான்சர், பார்ட்டில நீங்க போட்ட அந்த போஸ்டர் எல்லாம் பார்த்தேன், எல்லாம் ரொம்ப டீசென்டா நல்லா போட்டுருந்தீங்க, குட் ஒர்க்னு பாராட்டுறாரு. அப்புறம் இவருக்கு உங்கள ஒருத்தர பிராண்ட் அம்பாசிடரா செலக்ட் பண்ற ஐடியா இருக்குதான் இந்த வோட்கா சிஇஓக்கு ஸ்பான்சருக்கு. அப்படி ஒருத்தர யார இவர பிராண்ட் அம்பாசிடரா செலக்ட் பண்றாரோ அவருக்கு $5 லட்சம் கிடைக்குமா, இந்தியன் மதிப்புல கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். ஆனா இதுக்கு மினிமம் குவாலிபிகேஷன் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆகுது இருக்கணும். யாரு பிராண்ட் அம்பாசிடர்ங்கன்னு பாப்போம், வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாப்புல சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு பார்ட்டியில அந்த பிராண்டை நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க, பாக்கலாம் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு பாக்கலாங்கிறாப்புல ஆராய்ச்சி சொல்லுவா. அங்க நம்ம ஹீரோயின் கையப்பிடிச்சு இழுத்தவ ஜாக்கி என்னோட ஆளு, அவங்ககிட்ட எல்லாம் உரைச்சிக்கிட்டு இருக்கிற வேலையை வச்சுக்காதுன்னு சத்தம் போடுற அவ. இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லுவா. இதை எல்லாருமே நோட் பண்ணத்தான் செய்யறாங்க. ஒழுங்கா உன்னோட குதிரை பண்ணைக்கே ஓடி போயிருன்னு அராத்து மிரட்டுற, அவ கிடக்குறா புடிச்சத நீ செய்ய அப்படிங்கிறாப்புல சொல்ல, இல்ல ஜாக்கி இவளும் ஒன்னா இருக்கிறது சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அட நீ வேற, அவங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க பிரேக்அப் பண்ணிட்டாங்க, இப்ப அவன் சிங்கிளா தான் இருக்கான், அதெல்லாம் நீ பாத்துக்கலாமா ஒண்ணு பிரச்சனை இல்லமான்னு அவ கிடக்குறா அப்படின்னு திட்டிட்டு போறா. ஒருத்தி கண்ணாடியை போட்டுட்டு கூலிங்க ரூம் பக்கம் வந்தா தங்கச்சிக்காரி மெசேஜ் போட்டு எப்படி இருக்கேன்னு விசாரிக்கிறா. மிட் நைட் 3 மணி ஆச்சு, இன்னும் தூங்கலையான அக்கா தங்கச்சி கிட்ட விசாரிச்சா, அப்பா உடம்பு முடியல தூங்க முடியல, கிச்சன் பக்கம் ஏதோ சத்தம் கட்டிட்டே இருக்கு, அதனால முழிச்சிட்டு தான் தங்கச்சி சொல்றா. என்னாச்சுன்னு விசாரிக்க முதுகு வலியோட அவர் வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, மறுபடியும் முதுகு பிடிச்சிச்சு போலன்னு தங்கச்சி சொல்ல அக்காவுக்கு வருத்தமா இருக்குது. சரி நான் எப்படியாவது ஸ்பான்சர்ஷிப் பிடிக்கிறேன், கடன் அடைக்க பாக்குறேன்னு இவன் மெசேஜ் போட்டுருப்பா தங்கச்சிக்கு. அதே சமயம் நம்மால வருவாப்ல, உள்ள வரலாமான்னு பெர்மிஷன் கேட்டு தான் உள்ள வரார். அந்த ஆராத்து என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது, அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு இவன் மன்னிப்பு கேட்கறான். இவருக்கும் தங்கச்சி ஒருத்தி இருக்கிறாளாம், அவ நல்லா வரணும் வைக்கணும்ன்றதுக்காகத்தான் இதெல்லாம் நான் பிடிக்குதோ இல்லையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு அவர் சொல்லுவார். யாருக்காகவும் எதுக்காகவும் உன் தன்னம்பிக்கையை கைவிட்டுறாதுன்னு கையை பிடிக்கிறாப்ல. சரி இப்ப எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறேன்னு விசாரிக்க 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதா அவ சொல்லுவா. 1 மில்லியன் கிடைச்சாதான் நான் எலிஜிபிலிட்டி கேட்டகரிக்குள்ளேயே வருவேன், 1 மில்லியனுக்கு எங்க போறதுன்னு சொல்ல, பாரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸுக்காக நீ ரிஸ்க் எடுக்க தயாரானு விசாரிக்கிறான். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீ போக தயாரானு கேட்க இவளும் தயாருங்கிறா. தோலை காட்டினாதான் நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்கும், ஃபாஸ்டா முன்னேறணும் தோல் தான் முக்கியம், உனக்கு ஒரு நல்ல பாடி நல்ல கலரு, நீ கொஞ்சம் ஸ்கின்ன காட்ட ஆரம்பிச்சா நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்கும்னு எடுத்து சொல்றாரு. செக்ஸியா நிறைய போஸ்ட் போடணும், அதுக்கு நல்ல ஃபேன்சியான செக்ஸியான ட்ரெஸ் போடணும்னு ஷாப்பிங்காக வராங்க, கூடவே ஒரு செக்யூரிட்டி வராரு, எல்லாம் குட்ட குட்டையா இருக்கிற சின்ன சின்ன ட்ரெஸ் கொடுத்து ஷாப்பிங் பண்றாரு, இதெல்லாம் போட்டு வாங்குறாரு. அவ போத்துனாப்ல எல்லாத்தையும் போட்டு வருவா, எதுவுமே பிடிக்கலங்கிறாரு அவரு. சில ட்ரெஸ் பார்த்துட்டு எந்திரிச்சே போயிடறாப்ல. அப்புறம் அவர் கொடுக்குற அரகுரை ட்ரெஸ் போட்டு வந்ததும் வா சூப்பர் அப்படின்னு பாராட்டுறாரு. அன்னைக்கு பார்ட்டி நைட்டு ஜோரா நடக்குது. கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ல நம்ம ஹீரோயின் வந்திருக்கிறா. தனித்தனியா நிக்காம குரூப்போட சேர்ந்து சேர்ந்து நிக்க சொல்லிருப்பாப்ல, அவரோட அட்வைஸை கேட்டுட்டு குரூப் குரூப்பா நிக்கிறா. குரூப்பா நிக்கும் போது எல்லாருக்காக அப்ரூவ் பண்ணித்தான் ஆகணும், அந்த அராத்து பிடிக்குதோ இல்லையோ அப்ரூவ் பண்ணித்தான் ஆகணும், அதனால அப்ரூவ் ஆகுது, நிறைய பேர் டேக் பண்றாங்க, அதனால அவளுக்கு ஃபாலோவர்ஸ் கூடும். அப்பா மெசேஜ் போட்டிருக்காரு, என்னாச்சு ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி, எல்லாம் ஓகே தானே விசாரிச்சிருக்காரு மெசேஜ்ல. அங்க நம்ம மொட்டையன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான், அராத்தும் நடக்கிற கூத்த பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். கோவத்துல டிஸ்பிளேயே உடைக்கிறானா பாத்துக்கோங்களேன், சும்மா ஃபாலோவர்ஸ் சடசடசடன்னு ஏறுது, 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. இதுல காண்டானாவ என்ன போஸ்ட் யாரு போட்டாலும் இவ இருந்தாலே அதை ரிஜெக்ட் பண்றது, கீப் ஆன் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த வேலையை அந்த அராத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபாலோவர்ஸுக்காக இவ ட்ரெஸ் குறைச்சிக்கிட்டே வர ஒரு 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனா ராத்திரி ஃபுல்லா இவ எவ்வளவு போஸ்ட் போட்டா அது எதுவுமே போகல. அரகுரை ட்ரெஸ் போட்டு தெரியாதனமா ஒரு போஸ்ட் போட்டுட்டோமே புரிஞ்சுக்கிட்டு அந்த அரகுரை போஸ்டை இவ டெலிட் பண்ணியும் விட்டுறா. ஆனா நிறைய நல்ல நல்ல போஸ்ட் எல்லாத்தையும் அந்த அராத்து போடாம ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கா பாவம். அதுக்குள்ள நம்ம மொட்டையை இங்க வரான், நம்ம ஜாக் இந்த பக்கம் வருவாரு. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிறாப்ல பேசிட்டு இருக்கிறார். யாரு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருப்பா, இந்த லைஃப் ஸ்டைல் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது இந்த குணம் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஜாக் ஆறுதலா பேசுறதுக்கு பக்கத்துல வரான். அதுக்குள்ள பார்த்தா அந்த சிவப்பு கலர் பேண்ட் போட்ட கூட்டம் மொட்டையன் உள்ள புகர வந்து பாத்துருக்கானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல செக்யூரிட்டிஸ் அவங்களை பிடிச்சாச்சு. எதுக்கிட்ட எல்லாரும் இங்க நுழைஞ்சிங்கன்னு கேட்டா அவளுக்காக அப்படின்னு அந்த மொட்டையன் சொல்லுவான், நம்ம ஹீரோனுக்காகன்னு. உடனே அராத்து 2 ஏத்து எத்துவா மொட்டையனை, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாமே என்னோடது, உன் பாசுக்கே படி இழக்கிறவ நானு, மாசம் மாசம் கரெக்டா மாமூல் கொடுக்குறேன்ல அப்படிங்கிற அந்த பையன் உன்ன பத்தி என்கிட்ட ஒரு மேட்டர் இருக்குன்னு மொட்டையன் சொல்லும் போது ஓங்கி ஒரு எத்து விடுவா பாருங்க, பயப்படவே மாட்டேங்கிற அராத்து. சரி யாரும் நகல வேண்டாம், போலீஸ் வந்தா பதில் சொல்றதுக்கு எல்லாரும் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க. அப்புறம் போலீஸ் வந்து அத்துமீறி நுழைஞ்ச இந்த சிவப்பு பேண்ட் குரூப்ப அலா கத்துக்கிட்டு போறாங்க. போலீஸ்காரரோ நீங்க எல்லாம் ஜஸ்ட் லக்குன்னு சொல்லுங்க, ஏன்னா நிறைய டூரிஸ்ட் இங்க வந்தவங்க திடீர்னு காணாம போயிருக்காங்களா, வந்த டூரிஸ்ட கடத்தி ஆளையே அடிமையா வித்துறானுங்களா வெளியில. 2 வாரத்துக்கு முன்னாடி இதோ இந்த பொண்ணு பேரு
ஜேனா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம்ல, அவ காணாம போயிட்டாலாம். இவளை நீங்க பாத்திருக்கீங்களான்னு விசாரிக்க, இல்லையே பார்த்தது இல்லையா அராத் உட்பட எல்லாரும் சொல்றாங்க. அதே சமயம் சோய்ங்கிற அந்த பொண்ணு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம்ல, ஒரு பொண்ணை காணோம் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க இல்ல ஜேனு, அவளோட ஃப்ரெண்டு தான் இவ, அவ அப்பதான் அங்க வருவா. கேள்விப்பட்டேன், எல்லாம் ஓகே தானே விசாரிக்கிறதுக்காக வந்ததா ஜோயி சொல்றா. இந்த பொண்ணை தெரியுமான போலீஸ் ஜோயி கிட்ட அந்த போட்டோவை காட்ட, போட்டோவை பாக்குறா, இந்த பக்கம் நம்ம அராத்த பாக்குறா, மறுபடியும் போட்டோவை பாக்குறா, இல்ல பார்த்ததே இல்லன்னு ஜோயி போய் சொல்றா. யார வந்து கேக்குறா, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணுனு போலீஸ்கார சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா இந்த நம்பருக்கு போன் போடுங்கன்னு போலீஸ்காரர் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு கிளம்புறாப்ல. எல்லாரும் விசிட்டிங் கார்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. ரூமுக்கு போறதுக்கே பயமா இருக்குன்னு சொல்லுவா. அப்பவா நான் ஒரு வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், எப்படா வீட்டுக்கு போலான் இருக்குன்றாப்ல வருத்தப்பட்டு சொல்லுவா. ரொம்ப அமைதியா இருக்குல்ல, ஒரு நிமிஷம் கண்ண முடியனா அவளை கண்ண முட சொல்லிவிட்டு ரெண்டு கல் எடுத்து தட்டிக்கிட்டு, சத்த நல்லா கேக்குதா, இதைத்தான் சொன்ன நக்கல் படிக்கிட்டு இருப்பான். பீச்சு பக்கம் போய் ரெண்டு பேரும் ஹாயா உட்காந்துட்டாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு இல்ல இல்ல, மொத தடவையே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, முத்தா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல வந்தவனோட கைய பிடிச்சிருவா. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லன்னு சொல்லும் போது, அப்ப உனக்கு இன்னும் பெட்டரான ஒரு நல்ல பையன் கிடப்பா, நான் பொருத்தமானவனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜாக்கு எந்திரிப்பான். என்னால இதை செய்ய முடியாதுன்னு நீ நினைக்கிற பையன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு ஓடுறான். நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாதுன்னு ஜாக்கு ஏன் அப்படி ஒரு டயலாக சொல்லிட்டு ஓடணும் புரியல. இந்த பக்கம் அந்த ஓட்கா ஸ்பான்சர் அராத்து அந்த ஜோயி மூணு பேர் இருக்கிறாங்க. இதை என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி அழுகிறா. அந்த ஃப்ரெண்டுக்கு வேணாம போயிருக்கா, அதை நினைச்சுதான் வருத்தப்படுறா. ஸ்பான்சர் கூட முன்ன பண்ண இருக்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், அதுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நான் ஓகேன்னு சொன்னேன். ஆனா என் ஃப்ரெண்டு ஜேனு அவளுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னான், ஆனாலும் அதையும் தாண்டி அவளை தூக்கிட்டு போயிட்டானுங்க. நான் தான் அவளை இங்க கூட்டு வந்தேன், ஏன் தப்பு தானு சொல்லி ஜோயி வருத்தப்படுறா. நம்ம ஓர்கார்ட் ஸ்பான்சரு கையோட இனிமே நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை அந்த ஜோயிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாரு கையோட. உடனே ஜோயி கிளம்பிடுறா. அதே சமயம் நம்ம ஜாக்கு உள்ள வருவான். இல்ல நான் அதை பண்ண போறது இல்ல அப்படின்னு ஜாக்கு வந்து சொல்றான். இல்ல இல்ல, என்னால இதுக்கு மேல இதெல்லாம் செய்ய முடியாது, நான் வெளியில போறேங்கிறான் ஜாக். நான் சொன்ன போறதானா உன்னால வெளியில போக முடியும்னு ஓர்கார்ட் ஸ்பான்சர் மிரட்டுறாரு. நம்ம ஹீரோயின் அவளை செலக்ட் பண்ணது நீங்களா அப்படின்னு ஜேக்கு கேக்க, அதுக்கு ஓட்கா ஸ்பான்சரோ என்னோட கஸ்டமருக்கு ஒரு ஆளு பர்மனன்ட்டா வேணும், அதுக்கு அந்த பொண்ணு தான் கரெக்டா இருக்குங்கிறாப்ல ஓட்கா ஸ்பான்சர் பேசுறாரு. ஓட்கா சிஇஓ வார் ஓட்காவா ஏதோ ஒரு பிராண்ட் பேர் சொன்னாங்க. இதுல நம்ம ஜாக்குக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்ப போற சமயம் ஏகப்பட்ட கடன் இருக்கு உன் பேர்ல, அந்த கடன் அடைக்கிறதுக்கு இதுதான் பண்ணி ஆகணும்னு அந்த அராத்து சொல்லுவா. ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாத்தனா இருந்தாங்க, ஒன்னாத்தன செலவு பண்ணாங்க. சொல்ல போனா இந்த மாதிரி வரக்கூடிய டூரிஸ்டுகள் சில பேரை ஏதோ பண்றாங்க இல்ல, அந்த ஐடியா கொடுத்ததே இந்த அராத்து தானா, கடன் அடைக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறாப்ல சொல்றா. நமக்காக தான் பண்ணு சொல்றா. தொடர்ந்து நம்ம ஜாக்கு, ஜாக்கு எதுல ஃபேமஸ் தெரியும்ல, சீட்டு விளையாடுறதுல, கசினோல சீட்டு விளையாடுறதெல்லாம் ஃபேமஸ். அதை காமிச்சு தான் 24 million சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறான். ஆனா சீட்ல நிறைய தோத்து போயிட்டான் போல. அப்பெல்லாம் ஸ்பான்சர் தான் பணம் கொடுத்திருக்காரு, அந்த கடன் அடைக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலை வாங்குறாரு போல தெரியுது. இதுக்காக நான் ஒத்துக்க முடியாது, இதுக்கு மேல உங்களுக்காக வேலை செய்ய முடியாதுன்னு சொல்ல, ஓகேன்னு ரொம்ப சிம்பிளா அந்த ஓட்கா முதலாளி சொல்றாப்ல. வேற பிராண்ட் முதலாளி, முதலாளினே இனிமே கூப்பிடுவோம். ஒரு பெர்மனன்டான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்னு இருக்குது, அதை பண்ணிட்டோம்னா நீ அந்த கடனை திருப்பி கட்டணும் அவசியம் இல்ல, கடனை எல்லாத்தையும் ரத்து பண்றேன். கூடவே உன் பேர்ல ஒரு $10,00,000 போடுறேன், இந்தியன் மதிப்புல கிட்டத்தட்ட 8 crore rupees. நீ இதுவரை பண்ண அந்த சர்வீஸுக்காக சொல்லி கையோட டிரான்ஸ்ஃபரும் பண்ணி விட்டுட்டாப்ல. சோ கடனா அடைச்சிருச்சு, புதுசா இப்ப 8 crore rupees கிடைச்சிருச்சு, நாம புதுசா ஆரம்பிக்கலாம்னு அராத்து சொல்றா. எல்லாத்தையும் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியாச்சு, என் கஸ்டமரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், என் பிசினஸ் தான் எனக்கு முக்கியம்னு முதலாளி சொல்லிட்டு இருக்காரு. ஏலமெல்லாம் கூட முடிஞ்சிருச்சுங்கிறாரு. குறிப்பா அந்த குதிரை பொண்ணு அவ எனக்கு சொந்தங்கிறாப்ல முதலாளி சொல்லிட்டாப்ல. திடுப்புன்னு ஒரு பொண்ணை கடத்திட்டு அவங்க குடும்பத்துக்கு, அவங்க சொந்த பந்தத்துக்கு, அவங்க ஃபேன்ஸுக்கு என்னையா சொல்லுவேன்னு கேட்டா, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க எல்லாரோட அக்கவுண்ட் என்னோட சர்வரை பயன்படுத்தி தான் போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோஸ் வச்சு அடுத்த 3 வருஷத்துக்கு உலகத்தோட வேற வேற இடத்துல அவங்க பார்ட்டி பண்றாப்ல போட்டோவை என்னால போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். சொந்த பந்தம் எல்லாம் சரி உலகம் ஃபுல்லா சுத்திக்கிட்டு போஸ்ட் போட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. காணாம போனது யாருக்குமே தெரியாதுங்கிறாப்ல முதலாளி ஒரு குண்டை தூக்கி போறாரு. சும்மா பேக்ரவுண்ட் மட்டும் மாட்டிவிட்டு உலகம் ஃபுல்லா சுத்துறாப்ல என்னால போஸ்ட் போட முடியுங்கிறாரு முதலாளி. நீங்க எல்லாம் நாசமா தாண்டா போவீங்கன்னு சொல்லிவிட்டு ஜாக் அங்க இருந்து கிளம்புவான். இந்த படத்தையாவது இழந்துறாதே அப்படின்னு முதலாளி சத்தம் போறாரு. பின்னாடியே அராத்து ஓட பார்த்தா, போறான் விடு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ஃப்ரீயா விடு, இன்னைக்கு நாம கிளையண்ட்டுக்கு கேட்டபடி நிறைய பேரை இடமாத்தி ஆகணுங்கிறாப்ல முதலாளி சொல்றாரு. ஜாக்கு ஓடியாந்து ரூம சாத்தி விட்டு சத்தம் போடாம மெதுவா பேசுறாரு. நான் அப்பதான் உன்கிட்ட சொல்லல, நீ நினைக்கிற ஆள் நான் இல்லன்ட்டு, நான் தப்பான வேணும் எடுத்து சொல்றாரு. ஒரு போட்டியில நான் என்னோட ஒட்டுமொத்த சொத்தையும் இழந்துட்டேன், அந்த சமயத்துல எனக்கு பணம் கொடுத்து உதவுனது இந்த முதலாளி தான், அவங்க கொடுத்த பணத்தையுமே நான் போட்டியில இழந்துட்டேன், என்ன கொல்றதுக்கே முதலாளி முடிவு பண்ணிட்டார். அப்போ எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தார், அவரோட கஸ்டமர் ஒரு வயசான ஆளு, அவர் கூட ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அட்ஜஸ்ட்மெண்ட், அதை பண்ணா இவ்வளவு கடன்ல நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு பிசினஸ்க்குள்ள இவனை தள்ளி விடுறாப்ல, பிளே பாய் மாதிரி. அந்த அராத்தையும்
அவரும் இதே மாதிரி கேட்கற கஸ்டமர்கெல்லாம் கொடுத்து முதலாளி காசு பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கு நிறைய அடிமைகளை சப்ளை பண்ற ஒரு தீவிரவாத குரூப் ஏதோ ஒரு போர்ல மாட்டிக்கிச்சான். ஆட்களை கஸ்டமருக்கு சப்ளை பண்ணணும், அடிமைகள் கிடைக்கல. அந்த சமயத்துலதான் எங்களை கொல்லாமாவன் எங்க இன்ஃபுளுயன்சஸ் கூட்டத்தை சேர்ந்த ஆட்களை பயன்படுத்தி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி புது புது ஆட்களை இங்க கொண்டு வந்து அவங்கள அடிமையா அவன் வித்து தெளிக்கிட்டு இருக்கிற அந்த முதலாளி. அதுக்கு நாங்க உதவி பண்ணி தான் கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கிறோம். வெளியில இருக்கிற நிறைய கஸ்டமர்ஸ், அதுவும் குறிப்பா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற இன்ஃபுளுயன்சஸ் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கஸ்டமர்ஸ் கரறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா. சோ இந்த மாதிரி கஸ்டமர் எந்த இன்ஃபுளுயன்சர் வேணும்னு கேக்குறாங்களோ அந்த இன்ஃபுளுயன்சருக்கு மெசேஜ் போட்டு தாய்லாந்துக்கு வாங்க, பார்ட்டி பண்ணலாம்னு இங்க வர வச்சு ஸ்பான்சர் பிடிச்சு கொடுக்குறோங்கிற பேர்ல அவங்களையே அந்த கஸ்டமருக்கு வித்துடுறோம்னு அந்த உண்மையை போட்டு உடைக்கிறான். இப்படி நான் ஆட்களை பிடிச்சு கொடுத்து புரோக்கர் தோலை படுத்துட்டு இருக்கிறேன், அந்த புரோக்கர் கமிஷனை வச்சு தான் நான் கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மேட்டர் சொன்னதும் நம்ம ஹீரோனுக்கு பயங்கர கோபம் வரும். ஃபர்ஸ்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடக்கும் போது மியூச்சுவலா நடந்தது, போறவங்களும் வர்றவங்களும் மனசு ஒத்து தான் போனாங்க வந்தாங்க. ஆனா லாஸ்டா ஒரு ரெண்டு கஸ்டமர் விருப்பமே இல்லாத ஒருத்திய வலுக்கட்டாயமா பயன்படுத்தி இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது பக்கத்து ரூம்ல இருந்த ஒருத்திய தர தர தரன்னு ரெண்டு மூணு பொண்ணுகள் எழுத்துட்டு போறாங்க. ஒன்னையாவது நான் காப்பாத்தி விடணும்னு பாக்குறேன், வா பரப்பலான்னு கதவை திறந்து அந்த பொண்ணை வெளியில கூட்டு வரான். ஆனா அவ என் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அந்த ஜிம்பாடி இருக்கான், அவங்க எல்லாம் விட்டுட்டு போக முடியாது, அவங்க இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். இதை நம்ம ஜாக்கை எதிர்பார்க்கல. ஃப்ரெண்ட பாக்கலாம்னு போனா ஃப்ரெண்ட காணோம், தூக்கிட்டாங்களான்னு தெரியல. நம்ம ஜிம்பாடிய ரெண்டு செக்யூரிட்டி பிடிக்க வருவாங்க, ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டார். இனையா நடக்குதுன்னு ஜிம்பாடி வந்து கேட்க, இன்ஃபுளுயன்சஸ் இங்க இருக்கிற எல்லா பேரையுமே கஸ்டமர்ஸ் கிட்ட பெர்மனண்டா வித்துட்டாங்க, நீங்க எல்லாம் அடிமையா இருக்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் நடக்குது, வாங்க தப்பிச்சு போலான்னு ஜாக்க புரிய வைக்கிறான். இன்னொரு இன்ஃபுளுயன்சரையும் அடிமையா எடுத்துட்டு போறாங்க. அந்த சோய்ங்கிற பொண்ணு அவளுக்கு பணம் கொடுத்தாங்க, கூடவே அவளையும் விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. பொலார்னு ஒரு அரை அடிக்கிறா இருந்தா கூட மூஞ்சில் அடிக்காதீங்கிறாரு முதலாளி. கழுத்துல ஒரு மயக்கசியை போட்டு அந்த அராத்தை தான் எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கிறா. எங்க இன்னும் அந்த குதிரை பொண்ணை காணாமேனு முதலாளி கேட்க, ஜாக்கு கூட தான் இருப்பா, தேடுங்கன்னு சொல்ற. மயக்க மருந்து எடுத்து உள்ள வச்சுட்டு அராத்து அந்த பக்கம் போற சமயம் இவங்க இந்த பக்கம் கிளம்பி விட்டாங்க. தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா ஜாக்கோட கால்லயே முதலாளி சுட்டுறாரு. மூஞ்சில் அடிச்சிடாதீங்கிறாரு, ஏன்னா ஜாக்கையும் விக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டார் போல தெரியுது. ஜிம்பாடிக்கு மயக்க ஊசியை போட்டாவ ஃப்ரெண்டுக்காக தான் இவங்க சுத்திக்கிட்டு இருக்கிற. அந்த ஃப்ரெண்டே இங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறார். என்ன நீ அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறன்னு கேட்க, அவருக்கு நடக்கிற கூத்து எல்லாமே தெரியும், ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எல்லாமே தெரியும். அவர் எங்க பக்கம்னு அந்த அராத்து சொல்லுவா. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஜேன்கிற பொண்ணை தூக்குனாங்கல்ல, அந்த மேட்டர் இவனுக்கு தெரியும். அதை ஆட்டியா சொன்னா உன் தங்கச்சியை கொண்டுடுவோன்னு தங்கச்சியோட போட்டோவை அங்க வச்சு மிரட்டி இருப்பாங்க. அதைத்தான் இவன் ரூம்ல வரும்போது கிஃப்டாவே வச்சிருப்பாங்க தங்கச்சி போட்டோவை. தங்கச்சிக்காக அவனும் பயந்துகிட்டு இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லாம இருந்துகிட்டு இருந்தேன். அழுகையா வரும். கடைசியில அவரையுமே தூக்கி விக்கிறதுக்கு தூக்கிட்டு போயிட்டானுங்க. அராத்து ஜாக்கோட கழுத்துலயும் அந்த மயக்க ஊசியை போடுறதுக்கு வர. என்ன விட்டுட்டு போறதா இருந்தா நான் உன்னை விடமாட்டேன், போனா ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும், இல்லைனா போகப்படாதுன்னு சொல்லிட்டு ஊசியை போட்டு விட்டா. ஜாக்க பத்தி பயப்படாத, நான் அவனையும் கூட என் நல்லபடியா வச்சுப்பேன், நீ தான் யாருக்கிட்ட போய் அடிமை வேலை பார்க்க போறையோ தெரியல. ஒரு ரஷ்ய தொழிலதிபருக்கு உன்னை வித்தாச்சுன்னு சொல்றா. அப்புறம் அவரு யாரு, நம்ம ரஷ்ய தொழிலதிபர் வேற யாரும் இல்ல, நம்ம முதலாளி தான், அவர் தான் இவ்வளவு அடிமையா வச்சுக்கணும்னு பாக்குறாரு. போர் அடிச்சிருச்சுன்னா அடுத்து துபாயில இருக்கிற ஒரு ஷேக்குக்கு வித்துருவாப்பிலையா, அப்புறம் ஆப்பிரிக்கா, ஈஸ்டர்ன் யூரோப்பு, அப்புறம் அமெரிக்காக்கு கூட நீ விற்கப்படலாம், நீ உன் குடும்பத்தை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி மிரட்டுற. என்ன விட்டு என்ன விட்டுன்னு எவ்வளவோ அழுவா. அராத்து கேட்கலையே, கழுத்துல ஊசியை போட்டு விட்டா. நைட்டு ஜாக்கோட கழுத்துல இன்னொரு ஊசி இருக்கு, அந்த ஊசியை போட்டா மயக்கம் தெளிஞ்சிரும் போல. தெளிறதுக்கு ஒரு ஊசியை போட்டு விடுறா. சுத்தி கேண்டிலைட்ல ரூமையே நிறைச்சு வச்சிருக்கா. ஹீரோயின் எங்கன்னு முதல் விசாரிப்பான். காலில் குண்டடி பட்டிருக்கு, நகர முடியல, இதெல்லாம் நம்ம முதலாளியுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வரிசையா வந்து இறங்குறாங்க. ஏலத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கூண்டுக்குள்ள அடைச்சிருக்கிற இந்த இன்ஃபுளுயன்சர்ஸ் அத்தனை பேரையும் ஏல விட போறாங்க போல தெரியுது. யாரை நீங்க ஏலத்துல எடுக்கிறீங்களோ அவங்க கப்பல்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு ஏல எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பெயிண்டிங்க ஏலத்துல எடுத்து நாம பாத்துருக்கிறோம். இங்க மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற இன்ஃபுளுயன்சர்ஸையே ஏலத்துல எடுக்கிறாங்கன்னா பாத்துக்காங்களேன். முதல் இருக்கிற அந்த பொண்ணை 3.2 மில்லியன் டாலர்ஸுக்கு கிட்டத்தட்ட 25 கோடிக்கு ஒரு ஷேக்கு அந்த பொண்ணை ஏலத்துக்கு எடுத்துட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை குடுக்கிற ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்றான் ஒரு செக்யூரிட்டி. அடுத்து ரெண்டாவது நாங்க ஏலோட போறது, இதோ நம்ம ஜிம்பாடி சிக்ஸ் பேக் வச்சிருக்கான்ல, வந்தா ஸ்டெராய்டு அவன் பயன்படுத்தவே மாட்டான், நேச்சுரல் பியூட்டி அவன், 2 மில்லியன்ல இருந்து ஏல ஆரம்பிக்கும்னு ஒருத்தி ஏல விடுறா. ஒரு கிழவி 2.5 மில்லியனுக்கு கேக்குறா, ஒருத்தர் 4 மில்லியனுக்கு கேக்குறா, ஜடாமுடி வச்சிருக்கிற ஒருத்தர் 4.1 மில்லியனுக்கு எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 32 கோடியா ஜிம்பாடி. அடுத்து அடுத்து மீதி ஆட்களையும் வித்து தள்ளிடுறாங்க. இந்த பக்கம் ரஷ்ய தொழிலதிபர் நம்ம முதலாளி ஹீரோயின் கிட்ட வராரு. முதல் தடவை தான் முன்ன பண்ண இருக்கும், போக போக பழகிடும் அப்படிங்கிறார். அதுக்குள்ள நம்ம ஜாக்கு அந்த கப்பல்
கப்பலுக்கு ரகசியமா சின்ன போட்ல வந்து செக்யூரிட்டியா அடிச்சு போட்டுறான். அவனோட டிரெஸ் எல்லாம் எடுத்து இவன் செக்யூரிட்டி மாதிரி போட்டுக்கிறான். இந்த பக்கம் முதலாளி டார்ச்சரா ஆரம்பிக்க போறாரு. அதே சமயம் வெளியில டிஸ்டர்பன்ஸ், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. உள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா பாவம். ஏதாவது பண்ணணும்னு அவளுக்கு தோணுது. டிரெஸ் செருப்பு இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறா. அடுத்து ஏலம் விடப்பட்ட பசங்களை ஒரு படகுல வச்சு கட்டி தூக்கிட்டு வரானுங்க. அவங்களையும் இதே கப்பல்ல தான் ஏத்துறானுங்க. அவங்கள பாக்குறதுக்காகத்தான் முதலாளி அந்த பக்கம் வந்திருக்கிறாரு. கப்பல் அவங்களை ஏற்றிட்டு இருக்கிற சமயம் ஜாக்கி இந்த பக்கத்தில் ஹீரோயினை பார்த்துறான். ஹீரோயின் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஒன்றை மட்டும் இல்லை, எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காகத்தான் வந்தேங்கிறாரு நம்ம ஜாக். எப்படி என்ன கண்டுபிடிச்சேன் கேட்டா, எல்லாரும் கையில் ஒரு பேண்டை மாட்டிக்கிங்கன்னு சொன்னார்ல, மிஸ் பண்ணிடாதீங்கன்னு. அதில் ஒரு டிராக்கர் இருக்கு போல, அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறான். தப்பிச்சு போலான்னு பார்த்தா முதலாளி இந்த பக்கம் வந்து நிற்பான். நல்ல வேலை கதவு சாத்திருந்ததுனால முதலாளி கூட நம்ம ஜாக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நிறைய ஜாக் அடி வாங்கிட்டு இருப்பான். ஓங்கி கையில் கிடச்சதை வச்சு முதலாளி அடிக்க போகிற சமயம் அங்கிருந்த துப்பாக்கியை நம்ம ஹீரோயின் கையில் எடுத்துடுறான். முட்டி போடுறான்னு மிரட்டுறான் முதலாளியவே. அவனும் பயந்துகிட்டு முட்டி போடுறான். அதே துப்பாக்கியை வச்சு நெத்தி பொட்டுல ஓங்கி ஒரு அடி மயங்கி விழுந்துட்டாரு. அவர் வச்சிருந்த ஐட்டத்தெல்லாம் எடுத்து இவ எடுத்து வச்சுக்கிட்டு துப்பாக்கியோட மேல வர போலீஸ் கால் பண்ணலாங்கிறது இவளோட எண்ணம். ஆனா சிக்னல் கிடைக்கல. அந்த பக்கம் நண்பர் ஒரு வயசானவர் ஏதோ பண்ண பாக்குற சமயம் இவ அந்த ரூமுக்குள்ள வந்து துப்பாக்கியால சுட்டு போடுறா. ஷோல்டர்ல தான் அடிபட்டு இருக்கும். நண்பரை காப்பாத்திடுறா. போலீஸுக்கு கால் பண்ணியான்னு கேட்டா இன்னும் சிக்னல் கிடைக்கணும்னு சொன்னதும் சரி வா கால் பண்ணலான்னு கிளம்ப போறாங்க. துப்பாக்கி சத்தத்தை கேட்டு செக்யூரிட்டிஸ் இந்த பக்கம் வர இவங்க வேற படிக்கட்டு மேல ஏறாங்க. இங்கேயும் சிக்னல் கிடைக்கல போல. ஆனா அதுக்குள்ள கீழே ஒரு படகு நின்னதும் அந்த படகுல நண்பர் ஏறி அதிகமாக வச்சிருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்களே, யூடியூபர்ஸ்களே கவனமாருங்க, இல்ல நம்மளையும் இந்த மாதிரி ஏலத்துல விட்டுருவாங்க பாத்துக்கங்க.